வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏக மாஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாம்பலப்பட்டி பஸ் விபத்தில் 8 பேர் வைத்தியசாலையில். கடும் வறட்சியினால் பல பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் பாதிப்பு. சிறைச்சாலை அதிகாரி மீது தாக்குதல் நடத்திய மூவர் கைது. காலவதியான 10,000 கிலோ பட்டர் பத்தலையில் மீட்பு. ஹவாய் காட்டுத்தீயின் பலி எண்ணிக்கை உயர்வு. 2020 தொடர் மேற்கிந்தி தீவுகள் வசம். விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து கதிர்காமன் நோக்கி பயணித்த பஸ் வண்டி ஒன்று பம்பலப்பட்டி பிரதேசத்தில் லொரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 8 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து கதிர்காமன் நோக்கி பயணித்த குறித்த பஸ் வண்டி சமிச்சை விளக்குகளை கவனித்துக் கொள்ளாது பயணித்த போது எதிரே வந்த லொரியொன்றுடன் மோதி பஸ் குடை சாய்ந்துள்ளது. காயமடைந்தவர்களில் இரு பெண்களும் உள்ளடங்குகின்றனர். விபத்தின் போது 15 பேர் பஸ்ஸில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிலவும் வறட்சி காரணமாக குடிநீரை பெறுவதிலும் விவசாயத்தை முன்னெடுப்பதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். குடிநீர் பற்றாக்குறையினால் நாளாந்த பால் உற்பத்தியும் வீழ்ச்சியடைந்துள்ளது. நிலவும் கடும் வறட்சி காரணமாக கால்நடைகளை வளர்ப்பதிலும் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. நீர் இன்மையினால் புற்தரைகள் வறண்டுள்ளன. இதனால் மாடுகளுக்கு தேவையான தீவனத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கால்நடை வளர்ப்பை மேற்கொள்ளும் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகின்றது. குறிப்பாக ஹம்மாந்தோட்டை, அம்பாறை, மொனராங்கலை மற்றும் பொலநறுவை மாவட்டங்களில் காணப்படும் சிறிய குளங்களின் நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் மாடுகளுக்கு தேவையான நீர் இல்லாமையினால் பால் உற்பத்திக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளின் இருப்புக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாடுகளுக்கு தேவையான நீரை வழங்கவும் புற்தரைகளுக்கு நீர் பாய்ச்சவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சர் மகிந்த அமரவீர கால்நடை வள அபிவிருத்தி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை நாட்டின் பல பிரதேசங்களில் இன்றைய தினம் மழை இன்றைய வானிலை நிலவும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. எஃப்ஆர்என்னும் மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் சிறிய அளவில் மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் மீது தாக்குதல் நடத்திய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி சிறைச்சாலையின் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் வெளிகம பிரதேசத்தில் வைத்து கடந்த 5 தேதி தாக்குதலுக்கு இலக்கானார். கடமையை நிறைவு செய்து பஸ் வண்டி ஒன்றில் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் அவர் மீது துப்பாக்கியை காண்பித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளிகம திக்கும்புற பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தி மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரிந்துபெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகஹாவத்த சந்தையில் வைத்து மோட்டார் வாகனம் களவாடப்பட்டுள்ளது. குறித்த மோட்டார் வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதனை இடைநிறுத்தி அதன் சாரதி மீது தாக்குதல் நடத்தி அவரை சந்தேக நபர்கள் கடத்திச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரகல வனப்பகுதிக்குள் துப்பாக்கியுடன் சென்ற 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலுக்குநாவ ராணுவ முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது இரு கை துப்பாக்கிகளுடன் 6 பேர் கைதானதுடன் அவர்கள் கச்சிக்குடி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காலாவதியான சுமார் 10,000 கிலோ பட்டர் தொகை வத்தளை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த காலாவதியான பல்வேறு உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வத்தளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. பமுனுகம பிரதேசத்திலுள்ள உணவு உற்பத்தி தொழிற்சாலையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தலா 5 கிலோகிராமாக பொதி செய்யப்பட்டிருந்த காலாவதியான 2,000 பேக்கெட் பட்டர் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. தேங்காய் எண்ணெய், ஃபார்ம் ஆயில், மாஜரை நெய் உள்ளிட்ட பொருட்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்த 10 கொள்கலன்களும் சீல் வைக்கப்பட்டதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு செல்கின்றமை பாரிய பிரச்சனையை தோற்றுவித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் சேவையிலிருந்து விலகுவதற்கான கோரிக்கையை சுகாதார அமைச்சுக்கு முன்வைக்கும் போது அமைச்சு அதனை நிராகரிக்கின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள வைத்திய பற்றாக்குறையே இதற்கு காரணமாகும். சுகாதார அமைச்சு கோரிக்கையை நிராகரிக்கும் போது குறித்த வைத்தியர்கள் இதற்கு மாற்று வழியாக சேவையை கைவிட்டு செல்கின்றனர். நாட்டில் ஸ்திரமற்ற நிலைமை மற்றும் அதிக வரி காரணமாகவே வைத்தியர்கள் நாட்டை விட்டு செல்கின்றனர். இந்த நிலைமை தொடருமாயின் நாட்டில் விசேட வைத்திய நிபுணர்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவக்கூடும். இது எதிர்காலத்தை பாதிக்கும் செயலாக அமையும். மாற்றமடையாத அரசு கொள்கையை தயாரிப்பதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அலுவலக பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வெளிகம ஐக்கிய தேசிய கட்சி ஆசன தொகுதிக்கான கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நம்பிக்கை அதிகரிக்கும் போது இலங்கை இந்து சமுத்திரத்தின் பலம் வாய்ந்த நாடாக மாறும். சரியான வழியில் சென்றால் இது நிறைவேறும். உரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்காத தலைவர்கள், சவால்களை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் இன்று வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது அதனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்றனர். இந்த நாட்டை கட்டி எழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். கட்சி என்ற அடிப்படையில் நாம் பலமடைய வேண்டும். இன்னும் 5 வருடங்களில் பலமான நிலைக்கியமால் வர முடியும். அரசாங்கங்கள் மாறும் போது மாற்றமடையாத அரச கொள்கை ஒன்று தேவைப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மக்கள் சந்திப்பொன்று வத்தேகம நகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறுமான மற்றும் செலவுக்கிடையிலான வேறுபாடுகளை குறைத்துக் கொள்ள அனைத்து அரசாங்கங்களும் கடன் பெற்றன. ஒரே தடவையில் அதிக செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் நாம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தோம். உலகில் பல நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அவற்றை வெற்றி கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தமது அரசியல் அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள சிலர் முயற்சிக்கின்றனர். எனினும் அவை முறியடிக்கப்பட்டுள்ளன. முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்புலத்தில் LTTE டயஸ்போராக்களை இருந்து செயற்பட்டன என தெரிய வந்துள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஆசன தொகுதிக்கான கூட்டம் ஒன்று மொரட்டுவை சொய்சாபுர மைதானத்தில் இடம்பெற்றது. எமது நாட்டில் ஆட்சியில் உள்ள தலைவர்களை அரசாங்கத்தை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவல்ல. இதற்கு முன்னரும் அவ்வாறு இடம்பெற்றுள்ளது. தற்போது ஆட்சியில் இருப்பவர்களை விரட்டியடிப்பது மாத்திரமின்றி யாரை தெரிவு செய்ய வேண்டும் என மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்கும் வகையில் அவர்களை வழிநடத்துவதே எமது சவாலாக உள்ளது. இலங்கை வரலாற்றில் இந்த இரு ஆட்சி குழுக்களினாலும் பின்பற்றப்படும் அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளின் இறுதிக்கட்டம் வந்துள்ளது. பொத்துவில் அருகம்பை கடற்பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடும் உசுனத்தை பொருட்படுத்தாது சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தருகின்றனர். அருகம்பை கடற்பகுதியை பார்வையிடுவதற்காக நாளாந்தம் வருகை தரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. இதனை முன்னிட்டு குறித்த பகுதியில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகரித்துள்ளன. பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளினால் நிரம்பியுள்ளதுடன் அவர்களுக்கான தங்குமிட வசதிகளிலும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று இரவு 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.